ஹாய், வணக்கம். நான் நாராயணன். கமாடிட்டி மார்க்கெட் இன்றைக்கி டெக்னிக்கலாக எப்படி இருக்க போகுது, ஃபண்டமெண்டல் நியூஸ் என்னென்ன இருக்குது, இம்பார்ட்டண்ட் டேட்டா என்னென்ன இருக்குது, இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கமாடிட்டி மார்க்கெட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க் இருக்குது. அந்த லிங்கை செலக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். நேற்று யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஃப்ளாட் டு பாசிட்டிவாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 0.4% வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. யூரோப் மார்க்கெட் வந்து நேற்று ஒரு ஃப்ளாட் டு மிக்சட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு சில மார்க்கெட் வந்து நெகட்டிவாகவும் ஒரு சில மார்க்கெட் ரொம்ப ஃப்ளாட்டு ரொம்ப க்ளோஸ் டு பாசிட்டிவ் ஃப்ளாட் டு பாசிட்டிவாகவும் க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆன ஏஷியன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 0.2-0.5% வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுன்னு பார்க்கும்போது ஷாங்காய் காப்போசிட் க்ரீனில் இருக்குது, ஜகார்த்தா 0.3%, செட் கம்போசிட் 0.6% பாசிட்டிவாக இருக்குது. மற்ற ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்க மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவாக ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. யூஎஸ் கமாடிட்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் யூகேவோட மெட்டல்ஸ் பற்றி பார்க்கலாம். யூஎஸில் ட்ரேட் நடந்துகிட்ருக்க கோல்டு அண்ட் சில்வர் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் மிக்சடாகவே இருக்குது. கோல்டு வந்து 0.4% பாசிட்டிவாகவும் சில்வர் வந்து 0.12% நெகட்டிவாகவும் க்ளோஸ் ஆகிருக்கு. நேச்சுரல் கேஸ் வந்து 0.30% வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அது ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. ஃபியூச்சர்ஸு க்ரூடாயில் யூஎஸ் க்ரூடாயில் வந்து 2% நெகட்டிவாக ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிங்க் ஜிங்கை தவிர்த்து மற்ற எல்லா மெட்டலும் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. ஜிங்க் மட்டும் 0.3% வந்து பாசிட்டிவாகவும் மற்ற மெட்டல்ஸ் வந்து ஃப்ளாட்டும் நெகட்டிவாகவும் ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. நிக்கல் வந்து 0.8% வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. ஸோ அதிகபட்ச செல்லிங் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா நிக்கலில் பார்க்க முடியுது. இன்றைக்கி நைட் 8:30 ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் இருக்கிற ஈக்விட்டி மார்க்கெட் கமாடிட்டி ஸ்கிரிப்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டேட்டா வந்து கொஞ்சம் கமாடிட்டியில் கொஞ்சம் அதிக வால்டிலிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக மெட்டல்ஸில் வந்து இதோட இம்பேக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டெக்னிக்கலாக பார்க்கலாம் ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சில்வர் சில்வர் இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆன இதில் பிகினிங்லேயே பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங் வந்து பார்க்க முடிஞ்சது. இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா 0.5% வந்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று க்ளோசிங் வந்து 39,127, இப்போ 39,326, 200 points வந்து பாசிட்டிவாக இன்றைக்கி இப்போ ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. க்ரூடாயில் வந்து 3% வந்து ஃபால் ஆகி ட்ரேட் நடக்குது. நிக்கல் வந்து 0.28% நெகட்டிவாக இருக்குது. மற்ற மெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஜிங்க் லெட் 0.4-0.5% வந்து பாசிட்டிவாக ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. நிக்கலை தவிர்த்து மற்ற மெட்டல்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. கோல்டு வந்து 0.74% வந்து பாசிட்டிவாக இங்கே ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. சில்வர் 0.5%, காப்பர் 0.2% பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஓவரால் நம்ம யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக ட்ரேட் ஈக்குவலோட மெட்டல்ஸ் வந்து நெகட்டிவாக ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கமாடிட்டியில் ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் வந்து மெட்டல்ஸில் பார்க்க முடியுது. இது அகைன் டேர்ன் ஆகி நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் காஷியஸாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறது நல்லது. க்ரூடாயில் வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இன்னையோட மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது. ஸோ லாங் வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ லெவல்ஸ் பற்றி ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கு பார்க்கலாம். முப்பத்தி 39,000 ஒரு குரூஷியல் சப்போர்ட் லெவல் சில்வருக்கு. ஸோ 39,000 பிரேக் ஆகாத வரைக்கும் பையிங்கில் இருக்கும். 39,000 பிரேக் ஆகும்போது அகைன் பேரிஷ் ட்ரெண்டாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோல்டு கோல்டு அகைன் இதில் பார்க்கும்போது நமக்கு 31,750 ஒரு குரூஷியல் சப்போர்ட் லெவல். 31,750 பிலோ வந்து ஷார்ட் பார்க்கலாம். கரண்ட் லெவலில் பை பண்ணலாம். புலிஷ் ட்ரெண்டு கரண்ட் லெவலில் பார்க்க முடியுது. பேரிஷ் வந்து 31,750 பிலோ போகும்போது பேரிஷ் ட்ரெண்டாக மாறும். காப்பர் 410 மேலே போகும்போது மட்டுமே வந்து புல்லிஷாக மாறும். கரண்ட் லெவல் வந்து பேரிஷாக இருக்குது. ஸ்டில் 410 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் ஷார்ட் போகலாம். இல்லை 410 மேலே வரும்பொழுது நீங்கள் புல்லிஷாக இருக்கிறதுனால நீங்கள் பை பண்ணலாம்.
213க்கு மேலே நேச்சுரல் கேஸ் வந்து பை பண்ணலாம். ஹை ரிஸ்க் ட்ரேடர்ஸ் மட்டுமே நேச்சுரல் கேஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இன்ட்ராடேக்கு சேஃபாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நேச்சுரல் கேஸ் வந்து இனியோட மார்க்கெட்டில் அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஏன்னா ஹையர் லெவலில் ரிஸ்க் மார்க்கெட்டில் நமக்கு வால்டிலிட்டி இருக்கிறதுனால நம்மளோட ரிஸ்க் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 204க்கு பிலோ வந்து ஒரு பேரிஷ் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ரீசன்ட் ஹையான 213.50க்கு மேலே போகும்போது ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ரெண்டுத்துக்கும் பிட்வீனில் வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டில் இருக்கும். ஸோ இந்த லெவல்ஸில் வந்து நம்ம பொசிஷன்ஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இன்ட்ராடே அவாய்ட் பண்ணலாம். லெட்டு வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸில் வந்து இதோட ஸ்ட்ராட்டஜி வச்சு பார்க்கலாம். ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் 138.50க்கு மேலே வந்து பை பண்ணலாம் வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸில். இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போது கரண்ட் லெவல் வந்து ஒரு நியூட்ரல் ட்ரெண்டில் பார்க்க முடியுது. புல்லிஷ் அப்படின்னு பார்க்கும்போது 138.50க்கு மேலே வந்து ஒரு ஆவரேஜ் புல்லிஷ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரண்ட் லெவல் சைட்வேஸ் ட்ரெண்டு. ஜிங்க் 0.7% வந்து பாசிட்டிவாக இப்போ ட்ரேட் நடந்துட்டுருக்கு. இது இன்னியோட டே ஹை வந்து ஓப்பன் ஆகி பிரேக் ஆகும்போது ஃபர்தராக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 171.45 இன்னோட டே ஹை. 171.50 தாண்டும் போது ஒரு ஸ்ட்ராங் பையிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைட் புலிஷ் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்டு வந்து கண்டினியூஸாக மார்க்கெட் ஹிட் ஆகுமா, ஒரு ஸ்ட்ராங் பையிங் வருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். அதனால் மார்க்கெட் நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் 171.50க்கு மேலே போகும்போது பை பண்ணுங்கள். அதே மாதிரி கரண்ட் லெவலில் வந்து 170க்கு பிலோ வந்து ஷார்ட் போகலாம். $126.50க்கு மேலே பை பண்ணலாம். குரூஷியல் சப்போர்ட் லெவல் 125. ஸோ இந்த லெவலுக்கு பிலோவில் போகும்போது ஷார்ட் போகலாம். 126.50க்கு மேலே வந்து பை பண்ணலாம். குடாயில் பற்றி பார்க்கலாம். குடாயில் ஒரு ஸ்ட்ராங் பேரிஷ் வந்து என்னோட மார்க்கெட்டில் பார்க்க முடியுது. நேத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ரேலி நேத்தி மார்க்கெட்டில் பார்க்க முடிஞ்சது ஈவினிங் செஷனில். அதாவது டைம் பார்த்திங்கன்னா 8:00 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் வந்து நேத்தியோட மார்க்கெட்டில் பார்க்க முடிஞ்சது. பட் அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் வந்து நேத்தியோட எந்த அளவுக்கு மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆச்சோ அதே அளவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மோஸ்ட்லி மோர் தென் 60% ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து எரேஸ் ஆகிருக்கு. 3% வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக வந்து இன்னைக்கு காலையிலே ஓப்பனிங்லேயே பார்க்க முடியுது. வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அதே போல் எம்ஏசிடிலையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கிளியர் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மீட் அவுட் ஆகலை. ஃபர்தராக வந்து இது இன்னும் இன்னோட டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்லைட் அதாவது 3% டவுனில் இருந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுனால ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் வந்து ஒரு ஸ்லைட் புல்லிஷ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு அது இன்க்ரீஸ் ஆகும் நம்மளால் சொல்ல முடியாது. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் 3210 இன்னோட டே லோவான 3214. ஆனால் 3210 ஒரு குரூஷியல் சப்போர்ட். அந்த லெவல் பிரேக் பண்ணும்போது அகைன் நம்ம ஷார்ட் போகலாம். அதே போல் ஹை வந்து பொறுத்த வரைக்கும் 3240க்கு மேலே போகும்போது ஒரு ஸ்மால் புல்லிஷ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஓவரால் ட்ரெண்ட் வந்து நெகட்டிவ். குரூடாயில் வந்து அகைன் செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னோட மார்க்கெட்டில். பட் 3240க்கு மேலே போகாத வரைக்கும் ட்ரெண்ட் வந்து பேரிஷாக தான் இருக்கும். வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் இந்த லைனுக்கு பிலோவில் வந்து ட்ரேட் நடந்துட்டுருக்கு குரூடாயில் பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபர்தராக வந்து இந்த லோவான 3220 அப்படின்றது பிரேக் ஆகும்போது ஃபர்தராக டே லோ வந்து பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குரூடாயில் இன்றைக்கி மோர் தென் 3% மேலே வாலட்டிலிட்டி ஓப்பனிங்லேயே இருக்கிறதுனால
ஹை ரிஸ்க் இருக்குது. ஸோ அதனால் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் சேஃபாக ட்ரேட் பண்ணணுன்றவங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது நல்லது. 3210க்கு பிலோ வந்து ஷார்ட் போகலாம், 3240க்கு மேலே போகும்போது பை பண்ணலாம். ஹை ரிஸ்க் ட்ரேடர்ஸ் 3240 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு ஷார்ட் போகலாம். ஸோ இந்த வீடியோ இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கமாடிட்டி மார்க்கெட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை செலக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ரோபோட்டிக் ட்ரேடிங் சாஃப்ட்வேர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்ட்ராடே ரெக்கமெண்டேஷன் கால்ஸு, நியூஸ், மார்க்கெட் நியூஸ், டேட்டா, அட்வான்ஸ் டெக்னிக்கல் ட்ரைனிங் செஷன், இதெல்லாம் இந்த சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.